பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரும் நடிகர் சூர்யாவும் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இத்தனைக்கும் சங்கரோட மகள் அதிதி வந்து கார்த்தியோட விறுவன் படத்தோட ஹீரோயின் இப்படிதான் நிறைய அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் இருக்குது இப்போ சமீபத்தில் ஜெய்பீம் படத்தை பார்த்து சங்கர் அவர்கள் புகழ்ந்து தள்ளியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜெய்பீம் படம் குரல் அற்றவர்களுக்கான குரல் இயக்குனரோட யதார்த்தமாக அணுகுமுறை வந்து ரொம்பவே பாராட்டுக்குரியது நடிப்பை தாண்டி சமூகத்தின் மீது சூர்யா காட்டும் கருணை பாராட்டத்தக்கது சக்தி வாய்ந்த படங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பது இந்த படம் மூலம் மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி இருக்கிறது அப்படின்னு பாராட்டி ஆக்சுவலி சூர்யா வந்து சங்கர் படத்தை நடிக்கிறதுக்கு பல முறை பேச்சு நடந்து சில பல காரணங்கள் தள்ளி போயிட்டே இருக்குது ஆனாலும் பாருங்க சங்கருக்கும் சூர்யாவுக்குமான அந்த ஃபேமிலிக்கு நட்பு வந்து இன்னும் தொடர்ந்துதான் இருக்குது இத்தனைக்கும் சங்கர் வந்து இந்தியன் டு ராம்சனத் தேஜா இந்த ரெண்டு படங்களையும் பயங்கர பிஸியா இருந்தாரு இப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்காரு அதனாலதான் போன வாரம் கூட மாநாடு படத்தை பார்த்து அந்த படத்தை வந்து புகழ் தள்ளுனாரு இப்போ ஜெய் பீமம் பார்த்து ரொம்பவே வந்து அவரோட அப்ரிசியேஷன தெரிவிச்சிருக்காரு சோ ஒரு நல்ல படம்னா சங்கர் கண்டிப்பா பாராட்டுவாரு அந்த பாராட்டுக்கு நூறு சதவீதம் பொருத்தமான படம் தான் ஜெய் பீம் அதுவும் ஜெய்பீம் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை எல்லாரும் பாராட்டிட்டாங்க ஆனால் ஜெய் பீம் பரத்தோட சிறப்பம்சம் மேலும் மேலும் வந்துகிட்டே இருக்கு இன்னும் எத்தனையோ பேர் படம் பார்த்து பாராட்ட தான் போறாங்க ஜெய் பீம் பரத்தோட புகழை என்னைக்கும் யாராலையும் அழிக்க முடியாது அப்படிங்கிறது நாளுக்கு நாள் நிறுவனம் ஆயிட்டே இருக்கு இந்த ஜெயி உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்க இப்படி கருத்தை கவன் பாசீங்க உங்க பிரண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இது போன்ற தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்